வணக்கம். கீதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். தமிழக முதலமைச்சரின் உத்தரவை நிறைவேற்றிய மாவட்ட ஆட்சியர் மனு அளிப்பவர்களுக்கு இருக்கை வசதிகளை ஏற்படுத்தி தமிழகத்தின் முதன் முதலாக கரூரில் செயல்படுத்தினார். இனி விரிவான செய்திகள். அண்மையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களை மனுக்களாக பார்க்கக்கூடாது, அவர்களது பிரச்சனைகளாக அதை அணுக வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் மனு அளிக்கும் பொதுமக்களை முதலில் அமர்வதற்கு இருக்கை வசதி கொடுத்து கனிவுடன் அவர்களது குறைகளை கேட்டு மனுக்களை பெற்று சட்டப்படி அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதன் அடிப்படையில் தமிழகத்தின் முதல் முறையாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற வாராந்திர பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பொதுமக்களுக்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி அசத்தினார். இதுநாள் வரையிலும் பொதுமக்கள் நின்று கொண்டே மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் அளிப்பது வாடிக்கையாக இருந்தது. தமிழகத்தில் முதல் முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்புக்கு ஏற்ற வகையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் பொதுமக்களுக்கு இருக்கை வசதிகள் செய்து கொடுத்து அவர்களை அமர வைத்து அவர்களிடம் மனுக்களை பெற்று கனிவுடன் மனுக்களில் உள்ள குறைகளை படித்து பார்த்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்த பிறகு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனுக்குடன் தீர்வு காண மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் நடவடிக்கை மேற்கொண்டார். இதுபோன்ற மாறுபட்ட சூழ்நிலையை கண்ட பொதுமக்கள் ஆச்சரியத்துடனும் அதே சமயம் மகிழ்ச்சியுடனும் தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றியும் தெரிவித்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர், அரசு அலுவலகங்களுக்கு குறை தீர்ப்பதற்காக குறை தீர்க்க வேண்டி வரக்கூடிய பொதுமக்களை உரிய மரியாதையுடன் நடத்தி அவர்களுக்கு உரிய இருக்கை வசதி கொடுத்து யாரும் நிற்காத வண்ணம் அவர்களை நிறுத்த வைத்து மனுக்களை பெற வேண்டும் என்று எங்களை அறிவுறுத்தினார்கள். இதே கருத்தை சென்ற வாரம் நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கான மாநாட்டில் வலியுறுத்தி கூறினார்கள். அந்த அவருடைய ஆணையை நிறைவேற்றும் வகையில் இன்று கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய குறை தீர்ப்பூட்டத்தில் இன்று முதல் பொதுமக்கள் அனைவருக்கும் அவரிடம் உட்கார்ந்து கொண்டு மனுக்களை பெறக்கூடிய நடைமுறையை துவங்கியுள்ளோம். இது முதல் முறையாக நாம் தமிழ்நாட்டில் இதை நாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணையை நிறைவேற்றியுள்ளோம். அது மட்டுமின்றி வரிசையில் கூட பொதுமக்கள் நிற்காத வண்ணம் அவர்களுக்கு தேவையான இருக்கை வசதிகளை செய்து கொடுத்து பகுதி பகுதியாக அவர்களை இந்த மனுக்களை பெறக்கூடிய ஒரு முறையையும் நாம் அமல்படுத்தியுள்ளோம். இதன் மூலம் பொதுமக்கள் குறை தீர்க்கும் வரக்கூடிய பொதுமக்களுடைய தன்மானத்தை காப்பதோடு அவர்களை கனிவுடன் அவர்களுடைய குறைகளை உட்கார்ந்து கேட்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அவருடைய உத்தரவை நிறைவேற்றுள்ளோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலை இனி தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என தெரிவித்தார். ஜி3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.